அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது காக்கி என் கனவு அப்படின்ற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, சரியா? ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இது. கிட்டத்தட்ட வந்து 14,317 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு போலீஸில் வரப்போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போது குரூப் ஒனில் டிஎஸ்பி பொறுத்தவரை ஒரு சிங்கிள் டிஜிட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஒரு எஸ்ஐ விட்டாலுமே கூட ஒரு 1000க்குள்ளே தான் வரும், சரிங்களா? ஆனால் வந்து கிரேட் டூ கான்ஸ்டபிள் பொறுத்தவரையும் மினிமம் 10,000 தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 14,000.317 ஸோ அந்த அளவுக்கு வேகன்சி வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு பிக் வேகன்சி தான் இது. இயர் பை இயர் வந்து எக்ஸாம்ஸ் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வந்து இயர் பை இயர் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த ரீசெண்டாக எந்த ஒரு எக்ஸாமும் வரல, சரிங்களா? இருந்தாலும் அந்த எக்ஸாம் படிச்சுட்டு ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலில் வந்து விட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களும் வந்து இதுக்கு முடிவிச்சா படிச்சுட்டு நீங்கள் ஃபிசிக்கல் நல்லா ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக வந்து அடிச்சிடலாம். ஸோ அதனால் போலீஸ் எக்ஸாம் மட்டுமே ட்ரை பண்ணுற மாணவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க. நிறைய மாணவர்கள் வந்து போலீஸ் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணிட்டு பட் அவங்களால ரிட்டன் எக்ஸாமில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சான்ஸு. ஸோ இந்த இயர்க்குள்ளவே நோட்டிஃபிகேஷன் விடுறாப்பாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த இயர் எண்டு 6 வந்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிக்குள்ளே எக்ஸாம் நடக்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போதுலேருந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வருங்கால காவலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.